இன்னைக்கு நம்ம பீடோ பேஷண்ட்டுக்கான பால் பற்கள் இருந்து நிரந்தரமான பற்கள் எந்தெந்த வயதுல விழுந்து முளைக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். முக்கியமா நம்மளுடைய குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரீமோலார் அப்படிங்கிறது இருக்காது. அந்த இடம் பார்த்தோன்னா அவங்களுக்கு மோலார் தான் இருக்கும். அதாவது கடவாப்பல் இருக்கிற இடத்துல தான் நமக்கு ப்ரீமோலார் லேட்டராக வர ஆரம்பிக்கும். அப்போ நம்மளுடைய நிரந்தரமான கடவாப்பற்கள் அவங்களுடைய பால் பல்ல இருக்கிற கடவாப்பற்களுக்கும் பின்னாடி தான் முளைக்கும். இப்போ ஏஜ் பற்றி பார்க்கலாம். சென்ட்ரல் இன்சைசர், முதல்ல முன்னாடி இருக்கக்கூடிய கீழ்த்தாடியில் ரெண்டு பற்கள் விழுந்து முளைக்கக்கூடிய ஏஜ் வந்து 6-7 வயதுக்குள்ளார. அடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடியது 7-8 வயதுக்குள்ளார. சிங்கப்பல்னு சொல்லக்கூடிய கெனைன் பார்த்தோம் அப்படின்னா கீழ்த்தாடையில 9-10 வயதுக்குள்ளார. அதுக்கடுத்து இருக்கக்கூடிய ரெண்டு ப்ரீமோலர், இந்த சைடு ரெண்டு ப்ரீமோலர், இந்த சைடு ரெண்டு ப்ரீமோலர், 10-12 வயதுக்குள்ளார. அப்போ கீழே இருக்கக்கூடிய கீழ்த்தாடையில முதல் கடவாப்பல் பார்த்தோம் அப்படின்னா 6 வயதுல, அடுத்தது இரண்டாவது கடவாப்பல் 12-13 வயதுக்குள்ளார, மூன்றாவது கடவாப்பல் 17-25 வயதுக்குள்ள முளைக்கும். அதே மேலே பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி இருக்கக்கூடிய ரெண்டு சென்ட்ரல் இன்சைசர் 7-8 வயதுக்குள்ளார. பக்கத்தில் இந்த பக்கம் இருக்கக்கூடிய லேச்சல் ஒன்று, இந்த பக்கம் கூட இருக்கக்கூடிய லேச்சல் 8-9 வயதுக்குள்ளார. கெனைன் பார்த்தோம் அப்படின்னா 11-12 வயதுக்குள்ளார. ப்ரீமோலார் 10-12 வயசுக்குள்ளார. மோலார் அதே மாதிரி தான், மேலே இருக்கக்கூடிய மதல் மோலார் பார்த்தோன்னா 6-7 வயது, இரண்டாவது மோலார் 12-13, மூன்றாவது கடவாப்பல் பார்த்தோம் அப்படின்னா 18-25 வயதிற்குள்ள. நன்றி, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.